ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கமகமன்னு ரொம்ப சுவையாக புதினாவையும் கொத்தமல்லியும் வச்சு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்திங்கன்னா வந்து சட்னியோட டேஸ்ட் வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு பருப்போட நிறம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் நல்லா உப்பி வர வரைக்கும் நல்லா 1/30 செகண்ட்க்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாயோட எண்ணிக்கை உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதையும் வந்து அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் 10 பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பழத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட 1 கைப்புடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு 1 கைப்புடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 1/10 செகண்ட்க்கு வதக்கிட்டு இது கூடவே வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா புதினாவும் கொத்தமல்லியும் சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆற விட்டுருங்க. சூடு நல்லா ஆறுறதுக்கு நடுவில் வந்து மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்து நல்லா வந்து பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் வந்து புதினா நல்லா சூடு ஆறிடுச்சு, அதையும் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி விழுத 1 பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் 1 சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். தாளிப்பு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 கொத்து கருவேப்பிலை, 1 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை அரைச்சி வச்சுருந்த சட்னியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா 1 சேர வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கமகமன்னு புதினா கொத்தமல்லி சட்னி தயாராகிடுச்சு. இந்த இட்லி தோசைக்கெலாம் வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் செய்த இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.